ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு கொஞ்சம் மூச்சு வாங்குது, அதை நான் தான். ஏன்னா அவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டுருக்கேன். ஓ, சார் நிற்கிறாரு. என்ன மேட்ருனா, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் அது என்ன என்னன்னு கேட்டிருந்தீங்க. எங்கள் வீட்டில் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, சந்தோஷத்தை மட்டும்தான் ஷேர் பண்ணணும், எப்பவுமே வந்து துக்கத்தை வந்து ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அதனால் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, என் மாமியார் சைடும் சொல்லிட்டாங்க, எங்கள் அம்மா சைடும் சொல்லிட்டாங்க. அதனால் சாரி. சப்போஸ் அதுமாரியும் என் மேலே நிறைய பேத்துக்கு அக்கறை இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு தெரியும்னா, நான் இன்ஸ்டாவில் நிறைய பேத்துக்கு கிரி மெசேஜ் பண்ணியிருக்கேன்னு சொன்னான். ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில இன்ஸ்டா இல்லைனா எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா சாரி, மன்னிச்சுக்கோங்க. எனக்கு அது ரொம்ப மோசமான விஷயந்தான். ஓகே, இதோட இந்த டாபிக் முடிச்சலாம். ஏன்னா கெட்டதை பேசினாலும் மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ வந்து வீட்டிலேருந்து நான் போயிட்டுருக்கேன், கிரி வந்து பிக்கப்க்கு வரேன்னு சொல்லிட்டான். நானும் பாதி தூரத்துக்கு வந்துட்டு, நீ அங்கேயே வெயிட் பண்ணுன்னு சொன்னேன். அவரும் வந்துட்டாரு, அங்கே நிற்கிறோம். மும்முரமாக ஃபோனை நோண்டிகிட்டுருக்குறோம். இதுங்க, கொண்டு கொஞ்சம் தூரம் போகணும், போயிட்டு காமிக்கிறேன். ஓய், அடிப்பா சேம்பிச். ஏய், நான் தான் சேம்பிச். அதெல்லாம் முடியாது. ஏய், நான் தான் ஏதோ 10 வயசு குறைஞ்ச மாதிரி ஆயிட்டீரா. 10 வயசு முடியுதா? 10th படிக்கிற ஸ்டூடண்ட் மாதிரி இருக்கற. ஒன்லி ஏஜ் மை 18. ஏஜ் ஆகுது. ஆ, டாட் வருது. ஏனா 18 வயசு தான் ஆகுது எனக்கு. ஆமாமா, ஆசை. அவனே மீஸ் ஒன்னு 2 மாசத்துல இன்னும் வளைச்சு அதே மாதிரி ஆடி வைக்கல. வச்சலாம் வச்சலாம். மாமா ரஜினி அழகாயிட்டு மாமா. நீ அழகா இருக்க எனக்கு. ரொம்ப அழகா இருக்க. ஆனா வீடியோ கால்ல பார்த்தா இருந்துச்சு. அப்பதான் நீ வரேன்னு வைக்கிறானே. அதை விட இது குடிக்கண்டா மொடா குடி. அது பெட்ரோல் ஸ்டார்ட் ஆகல. சரி, கொஞ்சம் பெட்ரோல் வந்து வச்சுட்டு எப்படி? சூப்பர். சரிவா, உனக்கு வந்தோன்னு அதை வாங்கி தரணும்னு வச்சுருந்தா போமா. இங்கே என்னென்ன சாப்பிடக்கூடாது? எதுவும் காரமெல்லாம் ஏன் ஏன்னா தெரியாதா? லைட்டாக சாப்பிடலாம். காரம் இருக்காது, அவன் இடத்த கூப்பிட்டு போயிடும். காரம் இல்லாமல் சொல்லுவாங்க. நீ ஏதோ கோளாறு பண்ணுறாங்க தெரிஞ்சு வச்சு. பழம் இட்லி தோசை காரமெல்லாம் சாப்பிடணும். பர்கர் சாப்பிடணும். எங்க கருத்து? பர்கர் ஷாப்புக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான். நான் பீஸா சாப்பிடக்கூடாது, பர்கர் சாப்பிடக்கூடாது, என்ன பண்ணுறது?
நம்மளோட பர்கர் வந்து சாப்பிட முடிஞ்சதோ இல்லையோ, ஆனா அவரு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாரு. ஓகே, ஆனா நான் சத்தியம் பண்ணிருக்காரு மாமா, கண்டிப்பா வந்து இப்படி வந்து எல்லாம் ஸ்டமக் ப்ராப்ளம் எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் என்னை எங்க கூட்டு போறீங்க? எனக்கு வயிற்று
தான் உட்கார போறேன். ஆனா எவ்வளவு நாள் ஆகும்னு தெரியல. நீ அப்ப கேமராமேன் நான் சாப்பிட போறேன். பாத்துக்கலாம்டா இப்போ மாதிரி தண்ணா பண்ணணும் நானே. சொல்லுது கேளு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் நான் தான் யூனி சாப்பிட போறேன். கொஞ்சம் மாத்தி மாதிரி சாப்பிடுச்சுக்கோ. இப்ப இப்படி நான் ஆக்டிங் விட்டேன் சாப்பிட்டு மாதிரி கண்ணுடி இருந்ததுனால எடுத்து உலகத்துக்கு தூரம் போனது இல்ல. 750 ரூபாயா? 750 ரூபாய் ஏதோ டவுன் பார்க்கிங் ராஜபோகம் 78 items. புரோட்டா சாப்பிட்டதுக்கப்புறம் கிரி வந்து ஷவர்மா சாப்பிட சொன்னேன். சரி ஷவர்மா சாப்பிட்டேன். ஷவர்மா பாதிதான் சாப்பிட முடிஞ்சது. நானே பார்சல் பண்ணிக்கல. ஏன்னா நான் என்ன வாங்கினா அதுதான் அவரும் வாங்கினேன். சரி மாமா நம்ம பார்சல் பண்ணிக்கலாம் பிரியாணியான்னுட்டு இல்லையே. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்கிரீம் வேணும் ஆரம்பிச்சு அந்த ஐஸ்கிரீம் கேட்டு ஷேக் ஆயிட்டாரு. நான் அந்த கடைக்கு உங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் எவ்வளோனா 90 rupees. 190 தலைவலிக்கிறேன். சொரக்காயா புடலங்காயா வித்தியாசம் தெரியல. இவருலாம் என்ன பண்ணிருப்பாங்க முடிச்சலாம். மறக்காம நம்ம கிரி அபி அலப்பறைகளை எல்லாரும் முடிச்சுக்கோங்க. அந்த டாபிக் வந்து கெட்ட விஷயம். சோ அது வந்து கெட்ட விஷயம் இல்ல, நல்லது மட்டுமே நம்ம பேசுவோம். ஓகே நான் இந்த டாபிக் இதோட விட்டுலாம். என்னோட உங்களோட லவ்க்கு வந்து என்னோட மனமார்ந்த நன்றி. ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு நீங்க தான் காரணம். இந்த கிடந்த ஸ்பெசிகள் எடுக்கவே வேணாம். அதை முடிச்சுக்கலாம். நான் எமோஷனல் ஆகணும்னா கிரி ரொம்ப எமோஷனல் ஆகும். சரி ஓகே எல்லாத்துக்கும் பை பை.